The Honorable SMA Musharraf, we have 4 minutes. 4 minutes. தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே, நிதியமைச்சு தொடர்பான சட்டமூலங்கள் தொடர்பிலான விவாதத்திலே நான் முதலாவதாக எமது நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நிதியமைச்சர் கௌரவ பெசில் ராஜபக்ஷ அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த நாடு மிகவும் இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கின்றது. COVID-19 பெருந்தொற்றின் காரணமாக எமது நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்ததோடு அன்றாட வாழ்வு மிக இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஏற்றுமதிகள் எல்லாம் தடைப்பட்டு இறக்குமதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் பொருளாதாரத்தின் மிக பின்னடைவான ஒரு நிலையிலும் கூட இந்த நாட்டில் இந்த உயரிய பதவியை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அவர் ஏற்றுக்கொண்டமைக்காக முதலிலே அவரை நான் பாராட்டுகின்றேன். 1970களிலே உற்பத்தி பொருளாதாரத்துக்கான ஒரு கரிசனையை இலங்கை அரசாங்கம் காட்டியது. அதன் விளைவாக அன்றைய காலகட்டத்தில் நடந்தேறிய அனுபவங்களின் வாயிலாக இதனை சாதகமாக எதிர்க்கட்சி பயன்படுத்தி கொண்டு 1977ல் ஒரு திறந்த பொருளாதாரத்தை இந்த நாட்டிற்குள் கொண்டு வந்தது. திறந்த பொருளாதாரம் இந்த நாட்டிற்குள் வந்தது என்பதற்காக பொருளாதார வளர்ச்சியை இந்த நாடு கண்டுகொண்டது அல்லது பொருளாதாரத்தில் ஏனைய நாடுகளை விட முன்னோக்கி சென்றது என்றெல்லாம் நாம் கூறிவிட முடியாது. தேவையான பொருட்கள் தேவையான நாட்டிலிருந்து எமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்ததே அல்லாமல் பல் குத்தும் குச்சிக்கு கூட டூத்பிக்கு கூட நாங்கள் வெளிநாடுகளிடமிருந்து கையேந்த வேண்டிய ஒரு நிலையை இந்த திறந்த பொருளாதார கொள்கை உருவாக்கி விட்டதே அல்லாமல் எமது விவசாயிகளை எமது வளங்களை நாம் பயன்படுத்திய ஒரு உற்பத்தி பொருளாதாரம் என்கின்ற ஒரு மேன்மை தங்கிய நிலைக்கு இந்த இலங்கையை இந்த திட்டங்கள் கொண்டு வரவில்லை என்பதை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இத்தகைய ஒரு சூழலில் இவ்வாறான COVID-19 நெருக்கடிகள் மத்தியில் இந்த உற்பத்தி பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தி இந்த அரசாங்கம் நகர்ந்து செல்வது மிகவும் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எமது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த அவையிலே இருக்கின்ற இந்த சூழலில் நான் ஒரு சில விடயங்களை பேச வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. இந்த நாட்டிலே உணவு இறக்குமதிக்காக ஏறத்தாழ 1.6 பில்லியன் டாலர்களை நாங்கள் செலவு செய்கின்றோம். எமது நாட்டினுடைய பணம் வெளிநாடுகளுக்கு செல்கிறது. விவசாய நாடாக எமது இலங்கை நாட்டை நாம் சொல்ல முடியும். இருந்த போதும் இந்த விவசாயத்திற்காக நாம் என்ன வகையான வேலைகளை செய்திருக்கிறோம் என்பதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் எமது நாட்டிலிருந்து அரிசியை இன்னும் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது அல்லாமல் அரிசியை எமக்கு தேவையான அரிசியை நாம் நுகரக்கூடிய அளவிற்கு ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை இந்த விவசாயத்தில் அரிசியிலே நாம் கொண்டு வர முடியாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற விடயம் என்னவென்றால், முதலாவது எமது நாட்டிலே ஒரு வனத்திற்கு நாம் கொடுக்கின்ற அக்கறை, ஒரு வைல்ட் லைஃபுக்கு கொடுக்கின்ற ஒரு அக்கறை, விலங்குகளுக்கு கொடுக்கின்ற ஒரு அக்கறை விவசாயிகளுக்கு மனிதர்களுக்கு கொடுப்பதில்லை என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். நான் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஏன் குறிப்பிட்டு காட்டினேன் என்றால், இந்த நாட்டிலே வனாந்தரத்தை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 2006ஆம் ஆண்டு வைல்ட் லைஃபிற்கான ஒரு கெசட் வெளிவந்தது. அதே போன்றும் 2010ஆம் ஆண்டிலும் சில வர்த்தமானி அறிவித்தல்கள் வந்தன. என்னை கேட்டால் எமது நாட்டிலே ஒரு விவசாயி ஒரு தன்னிறைவை கண்டடைவதற்கு தடையாக இருக்கிற காரணம் என்னவென்றால் இந்த வர்த்தமானி அறிவித்தல்கள் யாருக்கும் தெரியாமல், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியாமல் இரகசியமாக கொண்டு வரப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக இன்று விவசாயிகளினுடைய காணிகள் பல பழி போயிருக்கின்றன. இதை மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு பாதையின் இரு மருங்கிலும் விவசாய நிலங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு மருங்கில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் ஒரு மருங்கு ஒரு வைல்ட் லைஃபுக்கோ ஃபாரஸ்டுக்கோ கெசட்டின் ஊடாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டிலே விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கான ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு வர்த்தமானி அறிவித்தலால் சுவீகரிக்கப்பட்டது என்ற காரணத்திற்காக தசாப்தங்களாக ஓடித்திருக்கின்ற நிலைமையை இந்த அரசாங்கம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த மக்களுக்குரிய நிலங்களை அந்த மக்களுக்கு கொடுத்து இந்த விவசாய செய்கையை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல